அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள். அவர்கள் சொன்னார்கள், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் ஆயிஷா அவர்களே இந்த துஆவை ஓதுங்கள். ஒரு பக்கத்திற்குள்ள துஆ அல்ல, ரெண்டு பக்கத்தை உள்ளடக்கக்கூடிய துஆ அல்ல, ஒரே வரியில் மூன்று வாக்கியங்களை கொண்ட துஆ. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃஅஃபு அன்னி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையின் அமைப்பை ஆக்கியதன் காரணம் என்ன? அல் அஃபு அல் கஃபூர், இந்த இரண்டும் அல்லாஹ்வுடைய பெயர்கள். ஆனால் இரண்டுக்கும் அர்த்தத்தை வெளிப்படையாக பார்த்தால் மன்னித்தல் என்று அர்த்தமாகும். ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டும் ஒன்றல்ல. அல்லாஹுவை இன்னக கஃபூர் என்று கூறாமல் இன்னக அஃபூன் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால், நல்ல கவனிங்க, கஃபூர் பாவங்களை மன்னிப்பவன். நாம் பாவம் செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் எம்முடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அந்த பாவம் மறைக்கப்படாது, எடுக்கப்படாது அந்த புத்தகத்தில் இருந்து. அல் அஃபு என்றால் அல் மஹ்வு, நீக்குதல் என்று அர்த்தம், அழித்தல் என்று அர்த்தம். அல்லாஹுவை அஃபு என்று அழைக்கும் பொழுது, துஹிப்புல் அஃபுவ, நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது பாவங்களை நீக்கக்கூடியவன், அழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம். அல்லாஹுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து பாவ மன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்திலிருந்து நீக்கப்பட்டு விடும். நாளை மறுமையில் நினைவு காட்டப்படாது. அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏட்டின் புத்தகத்தில் எடுக்கப்பட்டு விடும், நீக்கப்பட்டு விடும், அழிக்கப்பட்டு விடும். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃஃஅஃபு அன்னி. யா ரப், என் இறைவனே, நீ மன்னிக்க கூடியவன், பாவங்களை நீக்கக்கூடியவன், பாவங்களை அழிக்கக்கூடியவன். இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாயா அல்லாஹ்? எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய், எங்களை மன்னித்து விடு, எங்களுடைய பாவங்களை அழித்து விடு, நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள்.